வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து திருமணத்தை பற்றி கேள்வியாக இருந்தது ஜாதகருக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது ஜாதகருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னமாக இருந்தது தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் மகரம் ஏஎல்பி லக்னம் மகரம் லக்னத்தில் குரு பகவான் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் சுக்கரன் கடகராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்ம ராசியில் சந்திரன் துலாம் ராசியில் சனி கேது ஏல்பி லக்ன புள்ளி அவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயின்னு இருக்கு அவிட்டம் ஒன்று அப்படிங்கிறது டி நைன் ஏல்பியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ வந்து ஜாதகருடைய கேள்வி திருமணம் பற்றிய கேள்வியாக இருந்தது இப்போ அவங்களுக்கு கரெக்டாக லக்னாதிபதி பத்தாம் இடத்துலையும் நட்சத்திர புள்ளி அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திராதிபதி ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் திருமண காலம் இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவருக்கு ஏழாம் அதிபதி எட்டிலும் அஷ்டமாதிபதி ஏழிலும் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறாங்க ஸோ இந்த ஜாதகருக்கு தற்போது திருமண வாய்ப்புங்கிறது இருக்குது நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொன்னோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரிக்குள்ளே இந்த ஜாதகருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆல்ரெடி பார்த்து வேண்டான்னு சொன்ன பொண்ணை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அந்த மாதிரி பொண்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ பொண்ணை வந்து உள்ளூரில் தேடாதீங்க வெளியூரில் தேடுங்க இந்த ஜாதகிக்கு தற்போது உள் வெளியூரில் அமையக்கூடிய பெண் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் நீங்கள் பெண் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அந்த ஜாதகிக்கு தற்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ஜாதகருக்கு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருடைய அக்ஷய ராசிங்கிறது அக்ஷய லக்னத்துலேருந்து ஒம்போதாம் பாவத்தில் இயங்குகின்றிருக்கு ஸோ இப்போ அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம் பாக்கியமான ஒரு காலமாக இருக்குது அதனால் பொண்ணை வந்து உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் பாருங்க திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு வலியுறுத்தி கூறினோம் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்